ரீசன்ட்ஸில் நிறைய ஷவர்மா ஷாப்புக்கு வந்து க்ளோஸ் போனாங்க, நிறைய ரைடு போனாங்க. ஏன்னா அது காரணம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஷவர்மா சாப்பிட்டு கோவம் இருந்துச்சு. அதனால் வந்து ஷவர்மாவில் பேக்டீரியா வந்து நிறைய சைட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது, நிறைய பேர் குளிர்ந்துக்காக நிறைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மா ஷாப்புக்கு ரைடு போயிட்டு ஷவர்மா ஷாப்பை க்ளோஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரியாணி ஷாப்ஸுக்கும் போனாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கெட்டு போனச்சுக்கு நிறைய இருந்தால் கொண்டு வந்து அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் போட்டாங்க, சில கடையை க்ளோஸ் பண்ணாங்க, இன்னும் நிறைய இருந்தது. ஆனால் வந்து இந்த ஷவர்மா சிக்கன் மட்டும் பார்க்காம ஓவரால் ரெஸ்டாரண்ட் எல்லா கடையும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இது மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் யாராவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய உத்து நோக்கி பார்க்கணும். ஏன்னா வந்து நீ வெறும் ஷவர்மா பிரியாணி மட்டும் இல்லாமல் நிறைய கடை தான் வந்து உங்களுக்கு பழைய சிக்கன் வந்து சேல் பண்ணுறாங்க, அது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு ஃபுட் ரீ பார்த்துச்சுன்னா அது பேர்லாம் வந்து கடையை பற்றி ஆகோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கடைக்கு போய் சமூகம் தெரியும் அது நல்ல டேஸ்ட் வந்தாலும் இருக்காதுங்க. அது காரணம் வந்து நான் ஃபுட் ரீ பண்ணுறோம்னு சொல்ல இல்லை ஓடுறக்காக சொல்ல, எனக்கு இந்த டீப் ஃப்ரிட்ஜ்னு சொல்கிற விஷயம் எனக்கு எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு கன்வென்ட்டாக உங்களால் வாங்க முடியுதோ அன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு 20 வருஷம் படி போய் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கிட்டையும் டீப் ஃப்ரிட்ஜ் கிடையாது, பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் வச்சுருப்பாங்க. அவங்க ரூம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனா மட்டன் பீஃப் தான் சரி, அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அவங்களை எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து ஒரு மீட்டை வந்து அவங்க ஸ்டோர் பண்ண முடியுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 10 நாள் வரைக்கும் அந்த மீட்டை ஸ்டோர் பண்ண முடியுது. ஆனால் எனக்கு அந்த டீஃபிசர் வந்து எல்லாருமே கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் வந்து அவங்க அது எப்படி ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணணும்னு தெரியாமல் போச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் லைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க, திரும்ப நைஃப் வந்து அவங்க வாஷ் பண்ணி போட்டுருவாங்க, திரும்ப நைஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படியே கை வச்சு எடுப்பாங்க, திரும்ப டீஃபிஸ் கூட மூட்டுருவாங்க, திரும்ப எடுப்பாங்க கை வச்சு எடுப்பாங்க, திரும்ப அப்படின்னா அவங்க கையில் பேக்டீரியா விட்டேனும் சரி, அவர் சைடு அதை சாப்பிடும் போது அவங்க வந்து சைடு எஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி இறக்கத்துல வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி ரிவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கிற அந்த பிசிஓடி பிசிஎஸ் ஓஎஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி யாருக்கு இல்லைன்ற கேள்வி கேட்டது, அது காரணம் அந்த ஃப்ரோசன் ஃபுட்டு வந்துன்னா அது ஒரு மெயின் ரீசன். அந்த டாக்டர் சொல்ல மாதிரி அங்கே சீஸ் பட்டர் ஃபுட்டு ஏற்பட்ட விஷயம் இருந்தாலும் இதுவும் அதுக்கான மெயின் ரீசன் தான். நம்ம யூஸ் பண்ணுற அந்த பர்கர் சொல்லுவாங்கல்ல, பர்கர் பேட்டி பர்கர் சொல்லுவாங்க, அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் மேக் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி அந்த ஷாப்புக்கு வரும். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து டீஃபிஸில் போட்டு ஒரு 90 to 180 days மேக்ஸிமம் என்ன சில பார்த்தீங்கன்னா 9 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், அது மாதிரி நிறைய பேட்டிஸும் கிடைக்குது. ஸோ இது சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வந்து சில பேருக்கு குழந்தை பிறக்காமல் போகுது, சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ சைடு எஃபெக்ட் காட்டிட்டு தான் இருக்குது, அதை யாரையும் பெருசாக பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி இந்த ஷவர்மா இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை கொத்துபாயும் சரி, அதுக்கு பெரிய ஒரு ஹைப் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 50% ஃபுட் ரிவ்யூ பண்ண பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரமோஷன் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த கடையில் ஃபுட்டு வந்து உண்மையாக நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அவங்க கடைக்காட்ட வந்தீங்க ஒரு 40,000 to 30,000 மேக்ஸிமம் தெரிஞ்சுன்னா ஒரு 40,000 மேலே வாங்க கேள்விப்பட்டேன். ஸோ 40,000 அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த கடைக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படின்னா வந்து அவங்க ஃபுட்டும் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஸோ நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணுறது காசும் தராங்க. அப்படி இருக்கும் சாடும் போது நம்ம எப்படி அந்த கடை ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பண்ணால் நானே என் சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அது மோத்தி மோகன் ஃபுட் ரிவ்யூ. அந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே பெருசாக இருக்கு சூப்பராக ஓஹோ ஆஹா அப்படி இருக்குன்னு இருந்தாங்க. ஆனால் நான் போய் சாப்பிடும்போது அதுக்கு அப்படியே தலைக்கீழ் தான் இருந்தது. சரி என்ன மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் ஜொமேட்டோவில் பாரு, ஜொமேட்டோவில் செக் பண்ண ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் போட்ட வீடியோலையும் கமெண்ட் நிறைய பேர் வந்து நான் என்ன சொல்லியிருக்கோம் அது வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருத்தர் ரிவ்யூ பண்ண போகும்போது நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக நீங்கள் காசு வாங்கி போகும்போது உங்களை ப்ராப்பர் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிய வந்து ஓகே இவங்க வந்து ஒரு அமௌண்ட்டுக்காக பண்ணும்போது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது சூப்பராக சொல்லிடுறாங்க. ஸோ அப்போனால சொன்னால் சரி நம்மளும் வந்து நம்ம சேனலில் ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் எங்களுக்கு ஃபுட் ரிவ்யூன்னா வந்து நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்க போகிறதில்ல, நாங்கள் யார்கிட்டையும் வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ண போகிறதில்ல, நாங்கள் சாப்பிட்ற பொருளுக்கு நாங்களே காசு தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து அப்போ தான் எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் முடிவு பண்ணி தான் இப்போ நான் வந்து சில வீடியோஸ் நாங்கள் போட ஆரம்பிச்சு ரீசென்ட் டைம்ஸில், நாங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அதுனா ஒரு நிறைய ரிவ்யூ பார்க்குறோம், ரிவ்யூவில் வந்து எந்த கடையில் ரிவ்யூ நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரிவ்யூ கடைக்கு போய் சாப்பிட்டு பார்க்குறோம், நல்லா இருந்தால் ஜெனுவா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லையா ஓகே என்ன எது நல்லா இல்லை அவங்க எது இது ஃபால்ட் பண்ணுறாங்க தெரிய சொல்லி. வந்து யாராவது சரி நம்ம சேனலில் வீடியோ போடுறோம், வீடியோ போடும்போது எனக்கு காசு வந்துடும், நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அப்போ காசு சம்பாதிக்க காசு இல்லையான மாதிரி காசு சம்பாதிக்கணும்னா நான் வீடியோ போகிறேன் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அதில் எனக்கு ஒரு அமௌண்ட் அது போதும் எனக்கு. ஆனால் வந்து அதை ஃபுட் ப்ரமோஷன் பண்ணுற பேரில் நல்லா இல்லாத பொருளை உங்கள்கிட்ட சொல்லி அதை விற்று நீங்கள் சாப்பிடும் போது நல்லா இல்லும் போது அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்,
அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி சப்ஸ்கிரைபர் போகும்போது அந்த ஃபுட் நல்லா இல்லாத ஃபுட் நல்லா சொல்லி என்னை நம்பி நீங்கள் போகும்போது அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், போக போக என்னோடய பேரும் அடி வாங்கும். ஸோ அதாவது நான் முடிவு பண்ணலாம் எங்கள் சேனலில் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணிங்கன்னா வந்து ஜெனுவனாக இருக்கட்டும், நல்லா நல்லா இருக்குது நல்லா நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம போகிற கடையில் வேணால் நம்மளால் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து நாங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எப்படினா வந்து பழைய ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்களா அதுவே சொல்லிவிட்டோம். அது இல்லாமல் சில பேர் வந்து ஒரு பெரிய பேர் ஒன்று சாப்பிட்ணும் ஆசை, ஆனால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்தோடைய ஐட்டம் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே ஐட்டம் அதே குவாலிட்டிஸ் ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டுமே வந்து ஒரு சின்ன கடையில் கம்மி ரேட்டில் கிடைக்குது, அதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் இந்த சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா வந்து நாங்கள் போகும்போதுன்னா வந்து யார்கிட்டையும் வந்து ரிசார்ட் ப்ரொமோஷன் காசு வாங்க போகிறதும் இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கி நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண கொடுத்தல இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஒரு கடை நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் ஜென்வனாக பார்த்துட்டு நீங்கள் போய் சாப்பிட்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபுட் ரிவ்யூஸ் பார்த்து போயிட்டு அங்கே கூட சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் சேனலில் ஃபர்தராக கொண்டு போய முடியாது. ஸோ ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.